ஓம் தத் புருஷாய பத்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரட்சோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு நவமி இரவு பதினோரு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு தசமி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் போராடம் இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்ராடம் நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான ராசிபலம் மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மச்சான் வகையில் மகத்தான லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் கூட சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அதிகாரமும் அரசாங்க வகையில் ஆதாயமும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலமும் இன்றைய நாளில் அமையும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு சில பேருக்கு விலகும் புதிய அரசாங்க பயணம் அல்லது அரசியல் சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் அரசியல் அரசியல் ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய நல்ல நாள் உங்களை வந்து ஏனோ தானோனு நினைச்சவங்க எவ்வளவோ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது பாக்கியஸ்தானத்தில் அதாவது ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குருச்சந்திர யோகமும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு வித்தைகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை மிகப்பெரிய ஒரு சகாப்தங்களை நிகழ்த்தக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றுதான் மன கவலையை மாற்றும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனு புரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் அமையும் சில பேருக்கு உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த பெரிய பதவிகள் தேடி வரும் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தையும் திடீர் பிரபலத்தையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலால் மாறுதல் உருவாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரியநாயகி அம்மன் என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறது சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாய்ப்பேச்சிலேயே வகையான நிதானமும் அந்த வாய்ப்பேச்சு மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய அம்சமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் களவு போன ஆடம்பர பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும் விவசாய சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் யோகமும் அதாவது பூமி யோகமும் யோகமும் பொன் யோகமும் அந்த யோகமும் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்தின் கர்ப்பையில் தான் அதிர்ஷ்டம் உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும் தன்னுடைய தனித்துவத்தை மிகுதிப்படுத்தக்கூடிய தன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் புத்தரப்பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான அல்லது வாயில் தீர்க்கமான புத்தரப்பேர் உருவாகும் சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புக்கள் தவிடுபடியாக கூடிய அல்லது ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாகவே சிறப்புக்கள் மதிப்புக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ வேண்டுமா என்று நினைப்பதை விட வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதன் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டபிள்யூ கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய தருணங்கள் இன்றைய நாளில் உருவாகும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு ஏற்படக்கூடிய மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது புதிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய முயற்சிகளை கையாளக்கூடிய புதிய புதிய சூட்சுமத்தை கையாளக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயக்கமே காட்டாமல் தகுதியை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் தொழில் செஞ்சோம் உத்தியோகம் பார்த்தோம் சம்பாரித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் புதிய புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய பெரிய பெரிய பிரபல்ய பிரபல்யங்களுக்கான தகுதிகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால இருக்கிற ஜீவனத்தில் இருக்கிற தொழிலில் நடத்துகிற வியாபாரத்தில் பார்க்குற உத்தியோகத்தில் புதுமையான சிந்தனையை புகுத்தி அதில் வந்து பெருமையான வாய்ப்புக்களை அள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தம் இல்லாதவர்க்கு சொர்க்கம் கூட நரகம் என்பதை புரிந்து நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன் அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால புதிய சிந்தனைகளும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் இன்றைய உருவாகும் வாய்ப்புகள் அமையும் வரவுகளும் வரவுக்கேற்ற செலவுகளும் அதற்கான ஒரு மகத்துவமான புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதுமையான முயற்சிகளும் அதிகரிக்கும் பொதுவாகவே எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் டிவி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தொழிலில் நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிலர் விரும்பினாலும் சிலர் வெறுப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்குஜ கணபதி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய அருமையான நாள் பொதுவாகவே கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான ஒரு மதிப்பு ஒரு சிறப்பு புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் உபஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் புதன் பகவானுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய புக்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய சக்தியை வளர்த்துக்க முடியும் அதற்கான வருமானத்தை ஈர்த்துக்க முடியும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப சங்கடம் இல்லாத சந்தோஷமான வகையில் இன்றைய நாளில் சமாதானத்தோடு தன வரவுகளை ஈர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிப்படையாக இருப்பவர்களையும் வேஷம் போடுபவர்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகமாக பெருகக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே தன்னுடைய அறிவு மூலமாக ஆடம்பரம் இல்லாத மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை வந்து ஈர்த்துக்க முடியும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல அக்கறை இருந்துகிட்ருக்கும் பொது வாழ்வில் வந்து சிந்தனை மிகுதியாகும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களை உயர்த்தி பேசுகிறவங்க முன்னாடி தாழ்ந்து நிற்பதில் தவறு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யூ கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் இருக்கிறது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்களை விளக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அலைமோத வைக்கும் தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளையும் புதிய உத்வேகங்களையும் கடைபிடிக்க வைக்கும் பொதுவாகவே கல்வியில் மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இகழ்ந்து பேசியவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள் அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மருத்துவ கல்வியில் உள்ள மாணவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒவ்வொரு மனசாலிடமும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்ள தயங்காமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆறு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஐ நெஞ்சுக்கிணைய நேயர்களே கோட்சார ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி விதி கரணம் யோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிறப்பு எண் விதி எண் மற்ற நிலைகளுடைய அது அம்சம் நவாம்சம் திரைக்கான நிலைகளை பொறுத்து யோகங்கள் மாறுபடும் பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷனை யாருகை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து ஆகி உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்